எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புக்கு பேர் என்ன, பாடி. நம்ம உடம்புல இருந்துட்டு வெளியேந்து வர ஆன்டிஜன், அதாவது ஃபாரின் பாடிஸு, நிறைய கிருமிகள், அது எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆன்டிபாடி பக்கத்தில் இருக்கிற எதிரி கூட சண்டை போடாமல், அதாவது ஆன்டிஜென்ஸ் கூட சண்டை போடாமல், நம்மளையே திருப்பி அட்டாக் பண்ணுறதோட விஷயத்துக்கு பேர் தான் நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா, ஒரு கூட்டத்தில் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவனை வந்துட்டு தப்பாக நினச்சி அவனை ஒதுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான். இப்போ நம்ம உடம்புல பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, சரிங்களா? அதில் வந்துட்டு நல்ல செல்ஸு எல்லாமே நல்ல செல்ஸ் தான். நம்மளோட நார்மல் செல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல செல்ஸை போய் தப்பாக நினச்சி அதை போய் அடித்து வெதிச்சு வெளியே அனுப்புகிற பேர் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன், நம்மளோட இம்யூனிட்டி சப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ இம்யூன் வந்துட்டு ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க. ஒன்று இம்யூனோ டெஃபிஷியன்ட்டுன்னு சொல்லுவாங்க, இம்யூனோ சப்ரசன்ட்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது ஒன்று, நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தும் அது உள்ளே புதஞ்சு கிடக்கிறது ரெண்டாவது. இது ரெண்டுமே நான் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் வரும். இது வந்துட்டு நிறைய காசஸ் இருக்குது, அதாவது ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்னே ஒரு 100 விஷயம் இருக்குது அப்படின்னா, இதோட இது காசஸ் வர்றதுக்கும் ஒரு 10-20 விஷயம் இருக்குது. அதில் வந்துட்டு நான் டாப் 6 காசஸ் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் எதனால நமக்கு வந்திருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே அன்னோன் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே நம்ம வந்து டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறாங்களே, தெரியலம்மா ஏன் வந்துச்சுன்னு, நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு. ஸோ அன்னோன் காஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கலாம், ஆனால் இந்த 6 பண்ணி உங்களுக்கு வந்திருக்காங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். ஸோ அன்னோன் காஸாக இருந்தாலும் இந்த 6 திங்ஸை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிங்கன்னா எவ்ரி திங் வில் பி அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மொதல் காஸ் என்னன்னு பார்க்குறோம், ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம். இது ரெண்டுமே ஒரு அளவுக்கு மீறி போகும்போது நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வரும். நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு தைராய்டு வந்துருச்சா, இல்லை ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சா, ஒரு 2 முன்னாடி நம்ம என்னோட லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்க, எனக்கு திடீர்னு பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் வந்துட்டு 12th நீட் எக்ஸாமின் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த 2 முன்னாடி யோசிச்சு பார்த்தா இருக்கும். நான் காசியும் சொல்லிடுறேன், அதுக்கு நான் ரெமடியும் சொல்லிடுறேன். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். யோசிச்சுட்டு ஓகே இதனால தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோமா, அப்போ யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, நம்ம வந்துட்டு இயற்கை கூட ரொம்ப ஒன்றி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலாம். அதுக்குள்ளேயே எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அவ்வளோ நாளும் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயமாயிடும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஸ்லீப், தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்காததுக்கெலாம் எனக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வருமானு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வரும். ஏன்னா நம்ம உடம்பு, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹீலிங்கும் ரிப்பேரும். நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மருந்து வேலை செய்யணும்னா நைட்டு 10-5 தூங்கியே ஆகணும். நீங்கள் ஃபுல் மருந்து, ஃபுல் ஸ்டீராய்ட்ஸ், ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ், இல்லை மூலிகை மருந்தே நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நைட்டு முழிச்சிட்டு மூலிகை மருந்து சித்தா ஃபாலோ பண்ணுறோம், ஆயுர்வேத ஹோமியோ பண்ணாலும் அந்த ஹீலிங்கும் ரிப்பேரும் நடக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நோய்க்கு போனாலும் டாக்டர் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். இன்சாம்னியா ஒரு மேஜரான ரீசன். ஸோ ஆட்டோமேட்டிக் டிசீஸில் 2வது ரீசன் இன்சாம்னியா அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும், தூக்கமின்மை. 3வது என்னென்னு பார்ப்போம், ரொம்ப சுத்தக்காரங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டிசீஸ் டக்குன்னு வந்துடும். நான் வந்துட்டு டக்குன்னு எங்கேயாவது போய் யாராவது கிட்ட கை கொடுத்தேன்னா சானிடைசர் போட்டுப்பேன், நான் வெட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டு தண்ணியோட இன்னொரு தண்ணி வந்துட்டு நான் யூஸே பண்ண மாட்டேன், மண்ணில் விளையாட மாட்டேன், அதாவது கொஞ்சம் கூட ரோட் சைட் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன். என்னடா நீங்கள் சாப்பிடாதீங்க சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சுத்தமாக, ரொம்ப சானிடைஸ்டாக. இது யார் பண்ணுவான்னு சொல்லுங்கள், மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு. நார்மலாக நமக்கு என்ன தண்ணி, நமக்கு நம்ம வீட்டு தண்ணியும் ஒத்துக்கும், ஊருக்கு போனாலும் தண்ணி ஒத்துக்கும், எங்கேயாவது நம்ம ரோட் சைட்லேருந்து தண்ணி வாங்கி குடித்தாலும் ஒத்துக்கும். அதே வந்துட்டு ஒரு ஃபாரினர்ஸ் ரொம்ப ஹைஜீனாக இருக்காங்கல்ல, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி குடித்தாலே டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியாக போயிடும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏன் சுத்தக்காரங்களுக்கு, பயங்கர சுத்தக்காரங்களுக்கு வந்துட்டு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வரும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு எதிரிக்கிட்ட சின்ன எதிரி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் சண்டை போடுவான், பெரிய எதிரி கொடுக்கணும் சண்டை போடுவான், அதை விட பெரிய எதிரி சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய எதிரி வரும்போது சண்டை போட தெரிஞ்ச ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறனால அது ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தெரியாது. ஆனால் சண்டை போடவே தெரியாத ஒரு பிள்ளைக்கு 25 திடீர்னு ஒரு பெரிய ஆளைப்பட்டு இவன்ட்டு நீ சண்டை போடணும், எப்படி சண்டை போடுவான், அவனுக்கு எதுவுமே தெரியாமல் ஸ்டக்காகி நின்றுவான். அதே தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கும், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இந்த பீச்சில் விளையாடுறது, மண்ணில் விளையாடுறது, கண்ட தண்ணியை குடிச்சிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் வெளியேந்து வாங்கி சாப்பிட்றது, அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா சின்னதாக தலைவலி, சின்னதாக ஒரு ஃபீவர், அது இதுன்னு வந்து நம்ம வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் சண்டை போட கற்றுக்கும். ஓகே இதெல்லாம் ஃபாரின் பாடிஸ்னு தெரிஞ்சுக்கும். அப்போ ஒரு பெரிய நோய் வரும்போது ஈஸியாக வந்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு ரெடியாக இருக்கும். ஓகே யார் வேணாலும் இப்போ உள்ள வரலாம், நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணுங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிப்போம்.
இருப்போம். தாய்ப்பால் வந்துட்டு ஒரு வயசுலேயே நிறுத்திட்டேன், 6 மாதத்துலேயே நிறுத்திட்டேன், என்னால் முடியல, நான் ஃபார்முலா மில்க் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப கம்மி பண்ணி விட்டுரும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுலே த மோஸ்ட் ரிச்சஸ்ட் இம்யூன் ஃபுட் என்னதுன்னா தாய்ப்பால் மட்டும்தான், அதுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. ஸோ 2 வயசு வரைக்கும் இல்லைன்னா 1.5 வயசு வரைக்குமாவது அம்மாக்கள் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள். நம்ம நிறைய பால் குடித்தா நமக்கு பால் வராது, நிறைய தண்ணி குடித்தா மட்டும்தான் நமக்கு பால் வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரை ஆம்னா இதெல்லாம் சாப்பிட்றத நீங்கள் பண்ணிக்கோங்க. அதனால் நியூ மாம்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா 1.5 வயசாவது மினிமம் உங்கள் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க. 5வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸே வரக்கூடாது அப்படின்னா விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டினா என்னது? நத்திங் பட் சன்லைட். சன்லைட்டுக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்குது? நம்மளோட உடம்புல இருக்கிற கிருமி நாசினி அப்படிங்கிறது சன்லைட் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு டைரெக்டாக வந்துட்டு கடவுளாக கொடுத்த ஒரு விஷயம். நம்ம அதனால தான் வந்துட்டு சூரியன் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 6:30 to 8:30 வாக்கிங் போங்க. அந்த ஒரு 1 hour போகும்போது சன்லைட் ஒரு நல்லா படும்போது நமக்கு வந்துட்டு சன்னோட லைட்டு தான் தேவையே தவிர்த்து சன்னோட ஹீட் தேவையில்லை. அப்போ ஹீட் எப்போ வரும்? ஹீட்னா என்ன டாக்டர்னு கேட்டிங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் சூரிய கதிர் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு பேர் ஹீட். ஆனால் லைட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மணிக்குள்ளே, மார்னிங் 10:00 வரது வந்துட்டு சன்லைட். ஸோ நீங்கள் நிறைய ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சன்னு கூட எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா உள்ளே இருக்கிற அத்தனை கிருமியும் தானாக செத்து போயிடும். அதுக்கு உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸோ ஸ்டீராய்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சித்த ஆயுர்வேத மருந்துகள் கூட தேவையில்லை, சன்லைட்டே போதும். 6வது, ரொம்ப நாளாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், கீமோதெரப்பி எடுத்துகிட்ருக்கேன், கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், என்னோடய வயிற்றுக்கு நான் வந்துட்டு ஜெலுசல் குடிச்சிட்ருக்கேன், நான் வந்துட்டு மோஷன் வரணும்னு சொல்லிட்டு லாக்ஸேட்டிவ் சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு மருந்து ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா நம்மளோட உடம்புக்கு அது ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிடும். நீ என்ன இவ்வளோ நாள் ஒரு மருந்து சாப்பிட்ருக்கேன், என்னை உற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்றைக்குமே நம்ம தைராய்டுக்கு மட்டும் மருந்து எடுத்துகிட்ருப்போம், இப்போ தான் தைராய்டு வந்திருக்குன்னு. ஒரு 3 வருஷம் டவுன் த லைனில் இன்னொரு நோய் வரும், தைராய்டு ஒபிசிட்டி சேர்ந்து வரும். அப்புறம் இன்னொரு 2 வருஷம் டவுன் த லைனில் தைராய்டு ஒபிசிட்டி கான்ஸ்டிபேஷன் வரும். அப்புறம் இன்னொரு, அதாவது தைராய்டு வந்துச்சு, மருந்து எடுத்து சரியானா கூட பரவாயில்ல, ஆனால் நெக்ஸ்ட் நோய் வந்துட்டு கூட வந்துட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி. அப்போது உடம்புல வந்துட்டு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிட்டே வரும்போது நம்மளோட நோய்கள் வந்துட்டு ஜாஸ்தியாயிட்டே போகும். ஸோ ஏதாவது ஒரு நோய்க்கு நீங்கள் 1 வருஷம் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அதை இப்போவே நிறுத்திட்டு அதை மொத்தமாக சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும், டாக்டர்கிட்டே போய் கேளுங்க, தானாக செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி சளி காய்ச்சல் வருதே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதே ஏன் பெரியவங்களுக்கு வரவே மாட்டேங்குதுன்னு நம்ம யோசிச்சோமா? பெரியவங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 1 வருஷத்துக்கு 1 டைம் ஃபீவர் வரும், ஆனால் குழந்தைங்களுக்கு 2 மாதத்துக்கு 1 தடவை ஃபீவர், 3 மாதத்துக்கு 1 தடவை ஃபீவர், தலைவலின்னு வந்துட்டே இருக்கு. வை ஏன் கேட்டிங்களா? அதாவது அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு ஒன்று இருக்கும், அம்மாவோட இம்யூன் சிஸ்டம் தான் பாப்பாக்கும் சேர்ந்து கிடைக்கும். அதே பாப்பா வெளியே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அக்வயர்ட் இம்யூன் சிஸ்டம்னு வெளியே இருக்கிற வந்துட்டு சர்க்கம்ஸ்டன்சஸ்லேருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பாப்பா எடுத்துக்கும். அப்போ புதுசு புதுசாக நிறைய இன்ட்ரடியூஸ் ஆகும்போது தான் நம்ம 6 மாதம் வரைக்குமே வாந்தி எடுக்கிறது, பேதி போகிறது, 1 வருஷம், 2 வருஷம், 3 வயசு வரைக்குமே பாப்பாங்களுக்கு வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறையா நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 3 வயசுக்கு மேலே என்ன ஆகும்? எல்லாத்தையும் ஒரு கை பார்த்ததுக்கப்புறம் நம்மளாம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சு 5 வயசுக்கு மேலே பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இதுதான் நார்மலாக ஈஸியான ஒரு வேலை ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இவ்வளவும் சொல்லிட்டு இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு நம்ம சொல்லாமல் போயிடுவேனா? இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மொதல் விஷயம், தேனும் ஆம்லாவும். அவையார் என்ன கண்ணி கொடுத்தாங்க? கருநெல்லி கொடுத்தாங்க. கருநெல்லிக்கு நம்ம எங்கேயும் போய் தேட முடியாது, அதனால் நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மலான மலைநெல்லிக்காவே நம்ம சாப்பிட்லாம். அதையும் தேன் நெல்லியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டு. பெஸ்ட்டான ப்ரிசர்வேட்டிவ் என்ன? எந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம உலகத்தில் வந்துட்டு கெட்டே போகாது சொல்லுங்கள், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவே போடாமல் தேன் தான். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே தேன் போகும்போது கண்டிப்பாக நம்ம உடம்பையும் கெட்டு போகாமல் அது பார்த்துக்கும். ஸோ நார்மலாகவே ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால கஷ்டப்படுறவங்க வந்துட்டு தேன் நெல்லிக்காய் மொதல் இம்யூன் ரிச் ஃபுட். 2வது வந்துட்டு முருங்கைக்கீரை. உங்களோட உணவில் வந்துட்டு 1 வாரத்துக்கு 3 டைமாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதே உங்களோட ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துட்டு உங்களோட குடல் பகுதியில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபைபர் ரிச் வேண்டாம், நான் சொல்கிறேன் இந்த முருங்கைக்கீரை வேண்டாம். ஆனால் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துட்டு எனக்கு எலும்புகள்லையும் தைராய்டும் அந்த மாதிரி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட உணவு வாரத்துக்கு 3 நாளாவது முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா முருங்கைக்கீரை பொடி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களோ அதை தாராளமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3வதாக பார்த்தோன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, பயங்கரமான இம்யூன் ரிச் ஃபுட் அது. அதுவும் உங்களோட உணவு வந்துட்டு 2 நாள் ஆகுது. அதுவும் சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்துட்டு வேற மாதிரி ஒரு உணவு, அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 நாள் உங்களோட உணவு பட்டியலில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4வதாக வந்துட்டு வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி.
பூசணி, நான் என்னடா வெள்ளை பூசணி வெள்ளை பூசணின்னு சொல்கிறாங்களே இந்த டாக்டர், அதில் என்ன தான் இருக்குன்னா அதை ஃபஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அவ்வளோ ரிச் இம்யூனிட்டி, பயங்கரமான ஆன்டி ஆக்சிடென்ட், ஐயோ எல்லாமே இருக்குது அதில். ஸோ வெள்ளை பூசணியும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி காலையில் வெள்ளை பூசணி ஜூஸாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஞ்சாவது ஆனால் எல்லாத்துக்கும் நிகையாகாத ஒரு விஷயம் வந்துட்டு மஞ்சள். எல்லா உணவுலையும் மஞ்சள் நம்ம போடுறோம் இல்லையா, நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் அதில் வந்துட்டு மஞ்சள் தான் டாப் இடத்த பிடிக்குது, மிளகு மஞ்சள். ஸோ மஞ்சள் வந்துட்டு நீங்கள் தாராளமாக நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதுவும் ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மஞ்சள் வந்துட்டு ஒரு அமிர்தம் மாதிரி, அந்த அளவுக்கு கிருமியை வந்துட்டு நாசம் பண்ணி விட்டுரும். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ மேஜர் கடைசியில் நான் மூணே மூணு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்லா தூங்குங்க, நைட்டு தூங்குங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று நல்ல ஒரு சன்லைட் கூட, நம்மளும் சூரியனும் இப்படி இருக்கணும், அந்தளவுக்கு ஒரு நல்ல க்ளோஸ் கான்டாக்டில் இருங்க. கண்டிப்பாக எல்லா ஆட்டோஇம்யூன் டிசீஸ்லேருந்தும் சீக்கிரமாக நம்ம எல்லாருமே வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம்.